வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி மற்றும் குரூப் ஃபோர் விஇஓ எக்ஸாமுக்கான பொது தமிழ் புக் வந்து ரெடியாக இருக்குது. இந்த புக்கோட ரிவ்யூ மற்றும் பை பண்ணுறதுக்கான லிங்க் அனைத்துமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி புக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குரூப் டூ பற்றியான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் இன்ஜினியர் வழக்கறிஞர்களும் வருவாய் உதவியாளர் பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம், அதாவது வந்து குவாலிஃபைட் அப்படின்னு வந்து ஒரு திருத்தம் மேற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து குரூப் ஃபோர்க்கு எப்படி வந்து டென்த்து முடித்தா எல்லாருமே வந்து எழுதுகிறோமோ, அதே மாதிரி குரூப் டூவில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இருந்தாலும் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் தான் வந்து இப்போ இல்லை. அதாவது டாக்டர் இன்ஜினியர் வழக்கறிஞர் யார் இருந்தாலும் வந்து வருவாய் உதவியாளர் அந்த ஒரு பதவிக்கு வந்து யாராக இருந்தாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து மே 5ஆம் தேதி இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் குரூப் டூவின் கீழ் வரும் வருவாய்த்துறை அமைச்சு பணியாளர்கள் வருவாய் உதவியாளர் பணியிடத்திற்கு இதுவரை இளங்கலை முதுகலை படித்தவர்கள் மட்டுமே தேர்வு எழுத முடியும் என்ற நிலை இருந்தது. இந்நிலையில் வருவாய்த்துறை அமைச்சு பணியாளர் விதியில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மருத்துவம் பொறியியல் சட்டம் படித்த பட்டதாரிகளும் குரூப் டூ தேர்வில் வருவாய் ஆய்வாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே குரூப் ஃபோர் தேர்வில் கிராம நிர்வாக அலுவலர் உட்பட பணியிடங்களுக்கு பொறியியல் படித்தவர்கள் மற்றும் சட்டம் படித்தவர்கள் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று மாநிலம் முழுவதும் பணியில் உள்ளனர். இந்நிலையில் குரூப் டூ தேர்வில் மருத்துவம் பொறியியல் வழக்கறிஞர் படித்தவர்களும் கலந்து கொண்டு வருவாய் ஆய்வாளர் பணியிடத்தில் சேரலாம் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் அஸ் யூஸ்வல் வந்து டிஎன்பிசி காலண்டர் படி வரும். அப்படி வரும்போது ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சேர்த்தியாக கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிஇபி டெக் படித்தவங்களும் ஸோ எல்எல்பி படித்தவங்களும் இங்கே வந்து இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க மட்டும் தான் அப்ளை அது வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பிஇ படித்தவங்களும் வந்து அது சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு குட் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட், பாய்.